Hi friends, welcome to Healthy Living. If you are channel, subscribe to our channel. Subscribe to our channel. We will easy tandoori chayla. Chicken 2 kilo. Tandoori masala 150 gram. Thayir 150 gram. Inji pound paste 2 tablespoon. Tanni 75 ml. Tandoori chicken ku porikkiradhukku theviyana masala first ready panikkuvom. Idhukku first eduthu vechirukka thayira add panikkalam. தயிர் வந்து தண்ணி வடி கட்டிட்டு இப்படி கட்டியான தயிரா எடுத்துக்கோங்க அடுத்து தந்தூரி சிக்கன் மசாலான்னு தனியா கடையில கிடைக்கும் இன்னைக்கு அந்த மசாலாவை தான் எடுத்துறோம் அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏனா அந்த மசாலால உப்பு ஏற்கனவே இருக்குறனால கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் அடுத்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணவேண்டாம் ஏனா தயிர் ஏற்கனவே இருக்குறனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சமா mix பண்ணா போதும் பாருங்க இந்த மாதிரி மசாலாவை நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப கட்டியா இருக்கனால கொஞ்சமா என்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என் பையனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யிறது ரொம்ப பிடிக்கும் அது அவனுக்கு பிடிச்ச சிக்கன்னால அவன் என் பக்கத்திலே இருந்து என்னைய ஒண்ணும் செய்ய விட மாட்டான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டே இருப்பான் நான் பண்றேன் அப்படினுட்டு இப்போ மசாலா ரெடி ஆயிருச்சு நம்ம சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இத அப்படியே மசாலா நம்ம எடுத்து தேய்ச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனுக்கும் எடுத்து நீங்க வந்து மசாலா பேஸ்ட் பண்ணிருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம வீட்லயே செய்யிறது வந்து அப்படியே கடை ஸ்டைல்ல அப்படியே தான் வந்திருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு அதனால இனிமே யாரு கடையில போய் வாங்கவேண்டாம் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸியா நம்ம எடுத்து மசாலாவை ஆட் பண்ணிரலாம் அதல பாக்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பொரிச்சு பாப்போம் எவ்வளவு டேஸ்டா வருதுன்னு இத கண்டிப்பா ஒரு 1 நைட் ஓவரால் 1 நைட் ஊற வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லனா மார்னிங் ஒரு பொரிக்கிறதுக்கு ஒரு 3-4 hours முன்னாடியே இந்த மாதிரி தடவி வச்சி ஃபிரிட்ஜ்ல வச்சி கொஞ்சம் மாரினேட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நைட் நம்ம முந்தின நாள் நைட்டே சிக்கன் வாங்கி இந்த மாதிரி கழுவி இத மசாலா போட்டு தடவி வச்சிட்டு Freezer ல வைக்காம கீழ வெச்சோனா நல்லா இருக்கும் மறுநாள் காலையில எடுத்து பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு பாப்போம் கடாய் நல்ல ஹீட் ஆனதும் இன்னைக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமா பட்டரும் ஆட் பண்ணி நான் பொரிக்கிறேன் கொஞ்சமா பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்பதான் நல்ல chicken வந்து நல்ல softness ஆ இருக்கும் நல்ல ஹீட் ஆனதும் நம்ம chicken fry பண்ணலாம் இப்போ first நான் வந்து என் பையனுக்கு உரைப்பே இல்லாம fry பண்ணி எடுத்தனால கொஞ்சம் கீழ புடிச்சிருக்குது இப்போ ஒரு இதுக்கு 2 ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன்
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சீக்கிரம் கரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை. சிக்கனை வந்து ரொம்ப பொரிக்க வேண்டாம், அப்படின்னா தான் நம்ம திருப்ப சுட்டு எடுக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பட்டர் சேர்த்துக்கோங்க, நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த அந்த சிக்கனை நம்ம பொரிக்க போட்டுடலாம். எண்ணெய் நிறைய வச்சு வேணும் அப்படிங்கிறவங்களும் நிறைய ஊற்றி நம்ம எப்போதும் நார்மலாக சிக்கன் பொரிக்கிற மாதிரியும் பொரித்து நம்ம போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பட்டர் யூஸ் பண்ணனால நான் கம்மியான ஆயிலில் இந்த மாதிரி பொரித்து எடுத்தேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், கம்மியான ஆயில் யூஸ் பண்ணனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்தது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருந்தது. கடையில் நம்ம வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதை. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு தனியாக இப்படி பொரித்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம கேஸில் வச்சே சுட்டு எடுத்துடலாம். இது வந்து சிம்பிளாக பண்ணுறத பற்றி இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வெளியில் கங்கு வச்சு எப்படி நம்ம பண்ணலாங்கிறதையும் போடுறேன், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி சுடணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல்கா போடுவோம்ல ரொட்டி, அதில் உள்ள அந்த இதை தான் நான் வந்து இதுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா யூஸ் ஆச்சு. நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அந்த இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இப்படி மேலேயே போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே கடையில் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருந்தது. லைட்டாக சுட்டு எடுத்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே சிக்கன் வந்து நமக்கு வெந்திருக்குது. நல்லா இருந்தது. இது மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையுமே இதை செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. வேஸ்ட்டாக கடையில் நம்ம எந்த எண்ணெயிலையோ பொறிச்சு எடுத்திருப்பாங்க, அதை நம்ம சாப்பிட்டு உடம்பை வீணாக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. கொஞ்சம் அப்பப்போ பட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பட்டர் போட்டு பொரித்தனால நான் வந்து இதில் பட்டர் ஆட் பண்ணல.
ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் மட்டும் பொரிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி இதில் பொரிச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும். ரொம்ப கிறிஸ்பியாக வரலனாலும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ அடுத்தது பொரிக்க ஆரம்பித்தாச்சு, சுட ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே அன்றைக்கி நல்லா விரும்பி சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, அதனால் நாங்கள் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் வெளியே போய் நம்ம வாங்கி எப்படியும் இதை சாப்பிட தான் செய்வோம், அதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா சிக்கன் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்டான டிஷ் தான். கண்டிப்பாக பொரித்த சிக்கன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எதுவும் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அவ்வளோத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.